வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பைபிள் ஸ்டோரிஸ் இன் தமிழ் ப்ரெசன்டட் பை நியூ லைஃப் ஏஜி சர்ச் நெல்லை. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, பிள்ளை இல்லாததால் சிறுமைப்பட்டிருந்த அன்னாள் கண்ணீர் ஜபத்தினாலும் தன் பொருத்தனை ஜபத்தினாலும் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பெற்றெடுத்த கதையை சுருக்கமாக பார்க்க போகிறோம். இதற்காக நாம் எடுத்துக்கிட்ட பைபிள் ரெஃபரன்ஸ் 1 சாமுவேல் 3 அதிகாரங்கள். இது போன்ற பைபிள் கதைகள் தொடர்ந்து பார்க்க விரும்பினீங்கன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி, நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். முற்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நியாயாதிபதிகளை கொண்டு வழிநடத்தி வந்தார். பின்னர் இஸ்ரேலுக்கு ராஜாக்களை ஏற்படுத்தியிருந்தார். இவற்றிற்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த கடைசி நியாயாதிபதியாகிய சிம்சோன் மரித்த பின்பு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்த நியாயாதிபதிகள் யாரும் இல்லாத ஒரு குழப்பமான காலகட்டத்தில் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாக இருந்த ஏலி ஜனங்களை நியாயம் விசாரித்து வந்தார். அந்த காலகட்டத்தில் எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள ராமாதாயிங்கிற ஊரில் எல்கானான்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தி பேர் பெனினாள். இதில் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் அன்னாளுக்கோ குழந்தைகள் இல்லை. அன்னாளுக்கு குழந்தைகள் பிறக்காததுனால பெனினாள் இவளை பரியாசம் செய்து மிகுந்த துக்கப்படுத்தி வந்தாள். ஆனால் அவளுக்கு ஒரே ஆறுதலாக இருந்தது அவளோட கணவன் எல்கானா. அவர் அன்னாளை மிகவும் சிநேகித்து ஆறுதல் படுத்தி வந்தார். இஸ்ரேலரின் வழக்கப்படி இந்த எல்கானா கர்த்தருக்கு பலிகள் செலுத்தும்படி வருஷந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது வழக்கமாக இருந்தது. தேவனுடைய ஆலயம் சீலோ என்கிற ஊரில் இருந்தது. இவ்வாறு இவர்கள் ஒவ்வொரு வருஷமும் பலியிட்டு விருந்து சாப்பிடும் வேளையில் கூட அன்னாளை பெனினாள் கேலி செய்து துக்கப்படுத்தி மனமடிவாக்குவாள். அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டே நாட்களை கடத்தி வந்தாள். இவ்வாறாக ஒருமுறை அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தில் பலியிட்ட பின் விருந்து நடந்தது. அனைவரும் விருந்து சாப்பிடும் வேளையில் அன்னாள் மட்டும் சாப்பிடாமல் கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று மனங்கசந்து மிகவும் அழுது பிரேயர் பண்ணினான். அந்த வேளையில் அன்னாள் ஒரு பொருத்தனை செய்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தாள். என்னன்னா, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை மறக்காமல் நினைத்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். அதாவது, நசரேய விரதம் இருக்க பண்ணி கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தாள். அன்னாள் வெகுநேரம் தன் இருதயத்திலேயே ஜெபித்தாள். அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, ஆனால் எந்த சத்தமும் இல்லை. ரொம்ப நேரமா இது ஆசாரியனாகி ஏலி கவனித்து கொண்டே இருந்தார். எந்த ஜப சத்தமும் கேட்கல, ஆனால் உதடுகள் மட்டும் அசைறத பார்த்த ஏலி அவள் பலி விருந்தில் திராட்சை ரசம் குடித்து வெறித்திருக்கிறாள்னு தவறா நினைச்சாரு. பின்னர் அவ பக்கத்துல போய் அவள் அதட்டி, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு, ஏன் குடிச்சிட்டு வந்து இப்படி செய்யறன்னு கேட்டாரு. அதற்கு அன்னாள் பதறி, ஐயா, நான் மன வருத்தமுள்ள பெண், நான் திராட்சரசமோ மதுவோ குடிக்கல, கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்றாள். மேலும், நான் மிகுந்த மனவேதனையில் இருக்கிறதால ரொம்ப நேரமாக ஜபம் செய்கிறேன்னு சொன்னான். உடனே இதை புரிந்து கொண்ட ஏலி அவளை ஆசீர்வதித்து, நீ சமாதானத்தோட போ, நீ கேட்டபடியே தேவன் உனக்கு தருவார்னு சொன்னார். கர்த்தர்கிட்ட முழுசாக தன்னுடைய பாரங்களை இறக்கி வச்சதால அப்புறம் அன்னாள் துக்கமுகமாக இருக்கலை, போய் சந்தோஷமாக சாப்பிட்டாள். சில நாள் கழித்து அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அந்த பிள்ளைக்கு அன்னாள் சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல் என்பதற்கு கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்ற அர்த்தம். ஆம், அவளுடைய எல்லா சிறுமையையும் கர்த்தர் நீக்கி போட்டார். இப்போ அவள் செய்த பொருத்தனையை நிறைவேற்றணும். அவள் குழந்தை பால்குடி மறக்கிற வரைக்கும், அதாவது சுமார் 3 வயது வரைக்கும் வளர்த்து அவள் சொன்னபடியே குழந்தையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்படி ஆலயத்துக்கு சென்றனர். குழந்தையை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு சேர்த்து ஆசாரியனாகி ஏலியிடம் ஒப்படைத்தாள். பின்னர் தான் முன்பு அழுது வேண்டிக் கொண்ட அதே இடத்தில் கர்த்தரை துதித்து சங்கீதம் பாடினாள். பின்பு வருடா வருடம் தேவனுடைய ஆலயத்திற்கு பலியிட வரும்போது சிறுவன் சாமுவேலுக்கு சட்டைகளை தைத்து வந்து கொடுத்தாள். இவ்வாறாக தேவன் அன்னாளுடைய பொருத்தனை ஜெபத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் மேலும் 3 மகன்களையும் 2 மகள்களையும் அன்னாள் பெற்றாள்.
சாமுவேல் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். இந்த சாமுவேலை கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கென்று பெரிய தீர்க்கதரிசியாக உயர்த்தினார். டியர் வியூவர்ஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ். தேங்க்யூ.